தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமாக எம்சிசி தரப்புலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸை பற்றி தான் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ எம்சிசி வெப்சைட்டில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன்னுடைய ரிசல்ட்டு இரண்டு முறை நமக்கு ரிலீஸ் ஆகிட்டு ஃபைனலாக நேற்று ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது 2ஆம் தேதி. பட் அந்த ரிசல்ட் வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஃபைனலாக வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபைனல் ரிசல்ட்டு ஃப்ரெஷ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஒன்னுடைய கவுன்சிலிங் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா பழைய ரிசல்ட் நாட் வேலிட், பழைய ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த காலேஜ் அலர்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த காலேஜில் போய் இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். பட் அந்த மாதிரி இதாக இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜிலேருந்து எங்கே நீங்கள் தங்கியிருந்தாலும் சரி உடனே நீங்கள் எம்சிசியோட வெப்சைட்டை போய்ட்டு செக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்த ரிசல்ட்டுடைய ரவுண்ட் ஒன் ரிசல்ட்டுடைய ஃப்ரெஷ்ஷாக வந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி உங்கள் பேர் அதில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இரண்டாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்த ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால தான் திரும்ப நீங்கள் அந்த வெப்சைட் போய் செக் பண்ணி அந்த ரிசல்ட்டில் உங்கள் பேர் உங்களுடைய ரேங்கோட எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லி ரிசல்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சரி, அலாட்மெண்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த காலேஜை உங்கள் அலாட் ஆகிருக்குமான்றதையும் சொல்ல முடியாது. அதனால் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ எம்சிசி வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. காலையில் 10 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வருது, 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ யார் யாருக்கு எந்த காலேஜ் அலர்ட் ஆகியிருக்குன்றத காலையில் 10 மணிக்கு மேலே உங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆகியிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு எப்போ வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். கூடவே வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுடைய காப்பீஸ், ஃபோட்டோ காப்பீஸும் கையில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் யாரும் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எம்சிசியுடைய வெப்சைட்டை. ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிசல்ட்டும் இருக்குது, காலையில் 10 மணிக்கு அலாட்மெண்ட் லெட்டரும் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. இது இல்லாத ரிவைஸ்டு யூஜி ஷெடியூல், ரிவைஸ்டு யூஜி கவுன்சிலிங்கினுடைய அடுத்தடுத்த ரவுண்டுடைய ரிவைஸ்டு ஷெடியூல் வந்து வெப்சைட்டில் திரும்ப வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில் நமக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.